அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம குட்டி ஸ்டோரி வித் ஆர்த்தியில எந்த டாபிக்ல பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, படித்தது தமிழ் மீடியம், ஆழ்வது ஐடி உலகம், 5 நிமிட எனர்ஜி கதையை தான் பேச போகிறோம். யார் அது என்ன அப்படின்றத இந்த வீடியோட எண்டில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஆண்டுதோறும் போல் சிதழ் வெளியிடுற உலக பணக்காரர்கள் வரிசையில் தவறாமல் இடம்பெறும் ஒரு தமிழ் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவ் நாடார். இப்போது நீங்கள் பட்டியலை கூகுள் செஞ்சாலும் உலகின் முதல் 100 பில்லியனர்கள் வரிசையில் இடம்பெற்றிருக்கிறதே இந்த தமிழரோட பெயர். சமீபத்திய பங்கு சந்தை சரிவு, சில சவால்கள் என இருந்தாலும் அதற்கெல்லாம் அஞ்சு பேரில் இவர். ஒரு தமிழர் இவ்வளவு பணம் வச்சிருக்கிறாரு அப்படின்றதுல பெருமை கிடையாது. அந்த பணத்தை கொண்டு அவர் செய்யும் நல்ல விஷயங்கள்ல தான் அந்த பெருமையே இருக்கு. ஆமா, தூத்துக்குடியில மூளைமொழி கிராமத்தில் பிறந்து தமிழ் வழி கல்வி பெற்று மதுரை அமெரிக்கன் கல்லூரியிலும் கோவை பிஎஸ்ஜி கல்லூரியிலும் பட்டப்படிப்பை முடித்த சிவ் நாடார் உலகின் டாப் பில்லியனர்களில் ஒருவர். சிவநாடாரின் தந்தை சுப்பிரமணிய நாடார் நீதிபதியாக பணியாற்றியவர். சிவந்தி ஆதித்தனாரின் உறவினர் தான் இவர். என்னதான் செல்வவளம் உள்ள குடும்பத்தில் பிறந்தாலும் அப்போதைய செல்வந்தர்களோட பிள்ளைகள் போல இவர் ஊட்டியிலோ கொடைக்கானலையோ கான்வென்ட்ல படித்தவர் கிடையாது. தனது ஊரிலேயே அரசு பள்ளியில படித்தவர். அதுபோல வணிகத்துக்கு பேர் போன சமூகத்தில் பிறந்திருந்தாலும் பழக்கமான வணிகத்தை தேர்ந்தெடுக்கல. இந்தியாவிலேயே, ஏன் உலகத்திலேயே அப்பொழுது வெகு சிலர் மட்டுமே செய்து கொண்டிருந்ததை தேர்ந்தெடுத்து அதில் இறங்கி வென்றவர். இந்த விஷயங்கள் தான் சிவநாடாரை பலரிடம் இருந்து வேறுபடுத்தது. சிவநாடார் தன் கல்லூரி படிப்பை முடித்த பின் டிசிஎம் நிறுவனத்தில் சுமார் 8 ஆண்டுகள் பணிபுரிஞ்சிருக்காங்க. போதுமான அனுபவங்களை பெற்ற பிறகு சொந்த தொழில் செய்ய வேண்டும் அப்படின்ற ஆர்வம் காரணமா மைக்ரோகாம்ப் அப்படின்ற பெயர்ல டெல்லி டிஜிட்டல் கால்குலேட்டர்கள் இருக்கிற ஒரு சிறு நிறுவனத்தை தொடங்கியிருக்காங்க. அது ஓரளவு வெற்றி பெற 1976 HCL கண்ணி நிறுவனத்தை நிறுவியிருக்காங்க. முதல்ல எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் விற்பனையில ஈடுபட்டிருக்காங்க. வெளிநாடுகளில் இருந்து கணினி உதிரி பாகங்கள் இருக்குமதி, சிங்கப்பூரில் கணினி வன்பொருள் விற்பகம், புதிய வடிவமைப்பிலான மடிக்கணினிகள் என கணினி விற்பனையில பல பரிமாணங்களையும் இயங்கியிருக்காங்க. கணினி தேவைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போனதுனால நாட்டில் ஏற்பட்ட அரசியல் மாற்றங்கள், பொருளாதார சீர்திருத்தங்கள் அனைத்துமே கணினி துறைக்கு சாதகமாக அமைஞ்சிச்சு. இந்த மாற்றங்களை எல்லாம் தன்னோட ஏற்றத்திற்கு நன்கு பயன்படுத்தி கொண்டவர் தான் சிவ் நாடார். அப்போது அமைந்த ஜனதா கட்சி ஆட்சியில் ஜார்ஜ் பெர்னான்ஸ் தொழில்துறை அமைச்சராக வந்து எடுத்த நடவடிக்கைகள் இந்திய தொழில் முனைவோருக்கு மிகுந்த உத்வேகமாக அமைஞ்சிச்சு. அந்நிய தொழில் நிறுவனங்களுக்கு கொடுக்கப்பட்ட சலுகைகள் குறைக்கப்பட்டு இந்தியர்கள் ஊக்குவிக்கப்பட்டாங்க. அந்த வாய்ப்பையும் சிறப்பாக பயன்படுத்தி கொண்டார் சிவ் நாடார். இப்படி HCL நிறுவனம் லாபம் தரும் ஒரு பெரும் நிறுவனமாக உயர்ந்து வந்த நிலையில தன்னோட அம்மா கிட்ட போய், அம்மா இந்த பணத்தை எல்லாம் வச்சு என்ன செய்யட்டும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவங்களோட அம்மா, இல்லாதவருக்கு நல்லது செய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தன்னோட அம்மா கிட்ட இருந்துதான் தன் ஈகை பண்பை வளர்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிவ் நாடார். 2016 பின் மட்டுமே 650 கோடிக்கும் மேலாக ஏழை மாணவர்களோட கல்விக்காக செலவழிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா எவ்வளோ பெரிய விஷயம், நீங்களே யோசிச்சு பாருங்க. கல்விதான் ஒரு மனிதனுக்கு உண்மையான வளர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தமிழகத்தில் SSN பொறியியல் கல்லூரியும் உத்தரப்பிரதேசத்தில் வித்யான்யான் பள்ளியையும் தொடங்கி லாப நோக்கமே இல்லாமல் எளிய மாணவர்களோட வாழ்க்கையை மாற்றியிருக்காரு. இந்தியா மென்பொருள் துறையில மிகப்பெரிய இடத்தை பெற்றிருக்கும் நாடு. உலக பெரு நிறுவனங்கள்ல இந்தியர்கள் உயர் பதவிகள்ல இருக்காங்க. ஆனா கணினி வன்பொருள் தயாரிப்பில் ஈடுபட்ட முதன்மை இந்திய நிறுவனங்கள் ஒன்று சிவ் நாடாரோட HCL நிறுவனம். தன்னை சுற்றி ஏற்படும் மாற்றங்களை எல்லாம் உணர்ந்து அதை தொழிலுக்கு பயன்படுத்தி அதில் முன்னணி இடத்தை பெற்றார். தொடர்ந்து வெற்றியின் ஓட்டத்திலேயே இருந்த பொழுதும் தன்னை சுற்றி இருக்கும் சமூகத்தையும் யோசித்து அதற்கான உதவிகளையும் செய்கிறார். வரும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்வது, வந்த வருவாயை தேவையுள்ளோருக்கு சரியான முறையில் கொடுத்தது என இரண்டு வழிகளிலுமே தாய்மொழி வழி படித்த இந்த தமிழர் நமக்கெல்லாம் நல்ல மோட்டிவேஷன் தான். எல்லாருமே நாம முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறது காமன் தான். ஆனா நாமளும் முன்னேறணும், நம்ம முன்னேறின பிறகு நம்மளால முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு சிலர் மட்டும்தான். ஆனா அவங்க வாழ்க்கையில அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுதான் முன்னேறுவாங்க. அந்த கஷ்டத்திலாம் பெருசுப்படுத்தாம தன்னால முடிஞ்ச உதவியை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப ரொம்ப ரேர். அப்படி இருக்கிறவங்களை பாக்குறதுக்கு நமக்கே ஆச்சரியமா இருக்கும், எப்படி இவங்களால மட்டும் இப்படி எல்லாம் செய்ய முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரிதான் இவங்களும், இவங்க தன்னோட வாழ்க்கையில கஷ்டப்பட்டு படிச்சு அதுக்கப்புறம் ஒரு கம்பெனியை தானே உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களே உருவாக்கி இன்னைக்கு அவங்க நிறைய பேரை படிக்க வச்சிருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க நினைச்ச படிப்பை படிக்கிறாங்க, அவங்களுக்கு பிடிச்ச வேலைக்கு போறாங்க. ஸோ இன்னைக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னன்னா படிக்கணும்னு ஆசை இருக்கும், ஆனால் கையில் பணம் இருக்காது, இதனால நிறைய தன்னோட கனவுகளை தொலைச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி மாணவர்களுக்காக தன்னால் முடிஞ்ச உதவியை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அவங்களால இன்னைக்கு நிறைய மாணவர்கள் வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க லைஃப்பில். ஸோ இவங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பி தான். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம குட்டி ஸ்டோரி வித் ஆர்த்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.